பர்சனாலிட்டி ஃபார்மேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிற டாபிக். ஒரு மனிதனுடைய கேரக்டர் பர்சனாலிட்டி எப்படி அவனுக்கு வருது, அவனுடைய பர்த் கேரக்டரா அல்லது காலப்போக்கில் அவன் சுற்றி இருக்கிறவங்களால் வரக்கூடியதா அப்படிங்கிறது தான். ஸோ ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே வரக்கூடியது தான், அப்போருந்தே வந்து அந்த பர்சனாலிட்டி வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கண்டினியூஸ் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பருவ காலத்திலும் அவனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். லைஃப்பில் வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு பர்சனாலிட்டி ஒருத்தந்தன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து விதிவிலக்கு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த பர்சனாலிட்டி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர், ஒருத்தனுடைய உருவம் வந்து ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அவனுடைய பாடி ஷேப்பு, அவனுடைய ஹைட்டு, இதை வச்சு வந்து அவனுடைய பர்சனாலிட்டி மாறும். ஹைட்டாக இருக்கிறான் அப்படின்னம்னா இப்படி ஜெயின் ஜாட்டிக்கு அப்படின்னு இப்படி நெஞ்சு நிமித்திட்டு போகிறது, இந்த மாதிரி பார்த்தோம்னா அவனுடைய கேரக்டர் வந்து அப்படியே மாறும். ஸோ அந்த பாடி ஷேப் வச்சு அந்த ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அவனோட ஃபேமிலி வந்து நல்ல ஒரு எஜுகேட்டட் தெளிவான ஃபேமிலி அப்படின்னம்னா அவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். சப்போஸ் வந்து அந்த பையன் பாட்டுக்கு வளர்றான் அப்படின்னம்னா அவன் என்ன பண்ணுவான், சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்க கூட பழகிறவங்க, அவங்க வீட்டுக்கு உரம்பறையா வரவங்க. சிலரெல்லாம் பார்த்தோம்னா என்ற வரம்பரை ராஜ பரம்பரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னம்னா இவங்களை போய் ஓ நம்மளாம் ராஜ பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிடும். ஒருத்தர் சொல்கிறான் நம்மளாம் வந்து ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னா ஓ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஃபார்ம் ஆகும். ஆனால் எப்படி வேணால் ஃபார்ம் ஆகல, இது உதாரணத்துக்காக சொல்கிறோம். அவன் சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய பிஹேவியர். அப்புறம் ஒரு பையன் வரான், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சோசியலாக இருக்கிறான். இவனுக்கு அவன் வந்து ஃப்ரெண்டாக கிடச்சா அப்படின்னம்னா இவனுக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கல்ச்சுரல் ரிலீஜன் அப்படிங்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா சிலரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மத புத்தகத்தை படிச்சுட்டோம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா எங்கள் ஜாதி வழக்கப்படி எங்கள் மத வழக்கப்படி நான் இப்படித்தான் உடை அணிவேன், நான் வந்து இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனுக்கான கேரக்டர் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த ரிலிஜன்ஸ்க்கான கேரக்டரும் ஜாதிக்கான கேரக்டர்ஸும் உள்ளே வந்து அவனுடைய இன்பில்ட் கேரக்டரையும் அங்கே வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் வாழ மாட்டான். ஒரு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தோணுது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் நூலில் வந்து அப்படி சொல்லலை, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட அதை அவன் செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை அவனோட கேரக்டராக வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறான். அதே மாதிரி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் வந்து ஒருத்தனுடைய கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். இதே வந்து ஒரு மிலிட்ரி ரூல் இருக்கிற கண்ட்ரியில் வந்து ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்னம்னா அங்கே வந்து ஒரு சர்வாதிகாரி வந்து ஆட்சி பண்ணுறான் அப்படின்னம்னா அவனை பார்த்து கும்பிட்டுட்டு அவன் சொல்கிறதையவே கேட்டுட்டு அவன் சொல்கிறத மிலிட்ரியில் போய் போ அப்படின்னா மிலிட்ரிக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி இதே வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னம்னம்னா அங்கே ஒரு விதமான அரசியல் போக்கு இருக்கும் அங்கே. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சில நாட்டில் வந்து தலைவர்கள் வந்து நல்ல தலைவர்களாக அமைஞ்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா இந்த மக்கள் வந்து நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் டோட்டலாகவே பார்த்தோம்னா முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்லேயே வருவாங்க. புதுசு புதுசு டெக்னாலஜி வானத்தில் பார்க்கறது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னம்னா ஓ இங்கெல்லாம் வந்து ஜாதியை வச்சுதான் குழப்பம் நடத்துறாங்களா, சப்போ இவனுங்களை பிரித்து வச்சு நாம முன்னேறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள் கிடச்சிட்டாங்க அப்படின்னம்னா கடைசி வரைக்கும் யாராவது வந்து நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்வாங்க, வானத்துலேருந்து ஏதோ ஒரு உதவி வரும்னு சொல்லிட்டு உட்காந்து கிடப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தோம்னா நம்மளே முன்னேறி போய் வானத்துக்கே போகிறது ஒன்று, இங்கிருந்தா உதவி வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் நமக்கு அமையக்கூடிய தலைவர்களும் நம்மளுடைய கேரக்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பர்சனாலிட்டி ஃபார்மேஷன். ஸோ பர்சனாலிட்டி ஃபார்மேஷனுக்கு வந்து ஒருத்தருடைய பயாலஜிக்கல் ஃபேக்டர், ஒருத்தருடைய சோசியல் ஃபேக்டர், ஒருத்தருடைய ஃபேமிலிஸு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவன் ஃபாலோ பண்ணுற பிறந்த ரிலீஜன், அவன் சுற்றி மேக்சிமம் இருக்கிறவங்களோட ரிலீஜன், அப்புறம் பொலிட்டிக்கல், இது அத்தனையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து உங்கள் கேரக்டரா, நம்ம அம்மா அப்பாவோட கேரக்டரா, நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கம்டன்ஸோடைய கேரக்டரா, ஒரு பொலிட்டிக்கல் தலைவருடைய கேரக்டரா, நம்ம மதத்தில் இருக்கிற கேரக்டரா அப்படின்னு சொல்லிடுவோம்.
இப்ப கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வழக்கத்துல எல்லாம் வந்து ஒரு பட்டு சேலை கட்டிட்டு நகை நட்டு போட்டுட்டு போனாதான் கௌரவமா மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே ஒரு குழந்தைக்கு பதிச்சிருச்சு அப்படின்னம்னா உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அவங்க ஃபோக்கஸ் வந்து அந்த பட்டு சேலை நகை நட்டுலதான் இருக்கும். நீங்க போய் ஃபாரின்லயே போய் படிக்க வச்சா பார்த்தோம்னா அந்த நகை மேலதான் அந்த பட்டு சேலை மேலதான் ஒரு மோகம் போகும். ஸோ அப்போ இப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க மூலியமா நம்ம கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியா வெளிப்படுது. அப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம கேரக்டர் இல்லை, அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல நல்ல கேரக்டரை தேர்ந்தெடுத்து இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னம்னா மன நிம்மதி கிடைக்கும். ஸோ இது ஆர்கனைசேஷன் பிஹேவியருக்கும் பொருந்தும், பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும். ஜெய் ஹனுமான், ஓம் நம சிவாய் வாழ்க.